வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள நெகமம் கிராமம் மூட்டாம்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக சூதாட்டம் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. கௌஷிக் என்பவரது தோட்டத்தில் சோதனை செய்தனர். அப்போது சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 18 பேர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 11,64,000 ரூபாய் மற்றும் சொகுசு கார்களை பறிமுதல் செய்தனர். தலைமறைவாகி உள்ள தோட்ட உரிமையாளர் கௌஷிக்கை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை சினிப்ரியா தியேட்டரில் நடிகர் கார்த்தி நடித்த விருமன் திரைப்பட வெற்றி விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடிகர்கள் கார்த்தி, சூரி, டைரக்டர் முத்தையா, 2D நிறுவனத்தைச் சேர்ந்த பாலா உள்ளிட்ட படக்குழுவினர் உசிலம்பட்டி, பாப்பாப்பட்டி, ஒச்சாண்டமன், விருமன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். கோவில் சார்பில் படக்குழுவினருக்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து பரிவட்டம் கட்டி பூசாரிகள் மரியாதை செய்தனர். நடிகர்கள் வருகையை அறிந்த ஏராளமான ரசிகர்கள் கோவில் முன் திரண்டனர். கார்த்தி சூரியுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். விருமன் படத்தின் டைட்டில் மற்றும் முதல் பாடலில் பாப்பாப்பட்டி ஒச்சாண்டமன் கோவில் மாசி பற்றி திருவிழா காட்சிகள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் உணவு பாதுகாப்புக்கு தமிழக அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று OPS வலியுறுத்தியுள்ளார். அவரது அறிக்கையில் கல்வி வேலைவாய்ப்புக்காக வெளி மாவட்டங்கள், மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் சென்னையில் உள்ள பெரும்பாலான உணவகங்களில் தரமற்ற உணவு வழங்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய உணவகங்களில் கூட சுகாதாரம் இல்லாமல் இருப்பதும், கெட்டுப்போன இறைச்சி வைத்திருந்தது, உணவில் புழு பூச்சிகள் இருப்பதும் உணவு பாதுகாப்புத்துறை சோதனையில் வெளிச்சத்திற்கு வந்ததை OPS சுட்டிக்காட்டியுள்ளார். உயிருக்கு உழை வைக்கும் தரமற்ற உணவுகளை தயாரிக்கும் உணவகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உணவகங்களில் காலமுறை ஆய்வு நடத்தப்பட வேண்டும். ஆனால் உணவகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவு பாதுகாப்புத்துறையில் போதிய பணியாளர்களோ வாகனம் உள்ளிட்ட வசதிகளோ இல்லை. தரமற்ற உணவகங்கள் ஆரோக்கியமற்ற சமுதாயம் உருவாக வழிவகுக்கும். தமிழக முதல்வர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி உணவு பாதுகாப்புத்துறையை மேம்படுத்தி உணவகங்களில் காலமுறை ஆய்வு மேற்கொண்டு தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று OPS கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 29th நிறுவன தினம் மற்றும் விவசாயிகள் தின விழா அதன் இயக்குநர் முனைவர் உமா தலைமையில் நடந்தது. 12 அரங்குகளில் வாழை கண்காட்சி நடைபெற்றது. புதிய வாழை ரகங்களை தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை இயக்குநர் பிருந்தாதேவி, ஆந்திர மாநில முதன்மை செயலாளர் பூனம் மலக்கொண்டையா அறிமுகம் செய்து வைத்தனர். சிறந்த வாழை உற்பத்தியாளர்களுக்கு விருதுகள் வழங்கினர். Thank you.
எல்லா வாழைகளும் பொதுவாக கீழே உள்ளது. ஆனால் கிராண்ட் நேம்ல ஒரு புட்ட ரகமா ஒரு வெரைட்டி காவேரி வாமனா என்ற பெயர்ல ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கிறது. இது வந்து சைக்ளோனால பாதிக்கப்படும் கடலோர பகுதிகளுக்கு தேவையான ஒரு நல்ல ரகமாக இருக்கும். ரெண்டாவது ரகம் ரிலீஸ் ஆகிருக்கிறது வந்து வைட்டமின் ஏ நிறைந்திருக்க ஒரு புதிய ரகம், அது பேர் காவேரி காஞ்சன். இது வந்து நம்ம சாப்பிட்ற கிராண்டைனை விட 6 மடங்கு 7 மடங்கு வைட்டமின் ஏ கூட இருக்கிறது. அதையும் தாண்டி 10 அலங்கார வாழைகள் தேசிய அளவில் ரிலீஸுக்கு போயிருக்கு. பனானா சக்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய அப்ரிஷியேட் பண்றீங்க. இந்த பனானா சக்தியை நானோ ஃபார்ம்ல கொண்டு வரதுக்கு ஆராய்ச்சிகள் நாங்கள் முன்னேற்று இருக்கோம். இதுக்கு நல்ல டைரக்ஷன்ஸ், நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இது டெஃபினட்டா ஒரு நல்ல ஆராய்ச்சியாக நம்மகிட்ட உங்கள்கிட்ட கொண்டு வர முடியும். தோட்டக்கலைத்துறையினுடைய இயக்குனர், தமிழக அரசாங்கத்துடைய இயக்குனர் ஒரு கருத்து சொல்றாங்க, அதை கேட்கும்போது ஒரு திருச்சி விவசாயியா எங்களுக்குலாம் ரொம்ப வேதனையா இருக்கு. அதாவது இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திற்கு இடம் கொடுத்து நம்மளுடைய தண்ணி நம்ம காற்று எல்லாம் கொடுத்து இங்கே செயல்படுது. ஆனால் இவங்களுடைய வளர்ச்சியை தேனி மாவட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. தேனி மாவட்டத்தை விட நம்ம பகுதியில் கூடுதல். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, காட்டுப்புத்தூரிலிருந்து திருமானூர் வரைக்கும் ரிவர் பெல்ட் பனானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. இது வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆற்று பாசனத்தை கொண்டு வாழை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி இது. இந்த பகுதியில் ஒரு பனானா ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதாக உருவாக்கியிருந்தாங்கன்னாக்க திருச்சி மாவட்ட விவசாயிகளுக்காக சந்தோஷம் பார்த்துருக்கோம். பள்ளி கல்வித்துறை சார்பில் +1 மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்படுகின்றது. இந்த ஆண்டுக்கான இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தை கடந்த மாதம் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 1 மாதத்திற்குள் 635,947 பேருக்கு சைக்கிள்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார். இம்முறை நீலவனத்தில் சைக்கிள்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரம் அருகே பரந்தூரில் புதிதாக ஏர்போர்ட் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாம்புரம் கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஏர்போர்ட் வேண்டாம் என்ற பதாகைகளை ஏந்தியபடியும் ஒப்பாரி வைத்தும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாங்கள் வந்து இந்த ஏகனாபுத்தில கிராமத்தில் 19 வருஷமாக நான் இருக்கேன். 19 வருஷத்தில் 15 வருஷமாக தான் எங்கள் கிராமம் கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு. இப்போ 10 வருஷமாக தான் எல்லாரும் மாடி வீடு கட்டியிருக்காங்க. அது வந்து முதலமைச்சர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் வீடு கட்டாயம் கட்டித்தருவேன்னு சொன்னார். கட்டின வீட்டை இடிக்க சொல்கிறாங்க, எப்படி நியாயம் அது? கனிமொழி அம்மா சொல்கிறாங்க, விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனை நாலு குறைகளை தீர்க்கத்தான் திமுக அரசு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் குறையே நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த கிராமமோ இந்த கிராமத்தில் விவசாய நிலமோ என் மக்களும் ஒத்துமையாக இருக்கணும். என் கிராமம் எங்களுக்கு வேணும், அது மட்டும் தான் நாங்கள் கேட்குறது. ஏர்போடுன்றாங்க, நாங்கள் விவசாயம் தர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஏர்போடு வேணால் எங்களுக்கு வேணால் எங்கள் ஊர் ஒன்று எங்கள் நாட்டை விடணும். எங்கள் மக்களோடு நாங்கள் ஒத்துமையாக இருந்தால் போகிறோம். நாங்கள் இது கொரோனாவில் கூட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, யார் எதிர்ப்பும் பார்க்கல. நாங்களே எங்களை கஷ்டப்பட்டு எங்கள் ஊருங்களை காப்பாற்ற எங்கள் மக்களை காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ஏர்போடுன்னாயிருக்காங்களே, எங்கள் ஊர் மக்கள் ஒத்துமை வருமா? எங்கள் நிலம் வரும், எங்கள் நீங்களாம் கஷ்டப்படுற எங்கள் ஊர் நிலம் வசதி வருது, எங்கள் ஊர் மக்கள் மஞ்சள் வருது. நாங்கள் ஒரு தண்ணி வாங்க முடியுது, ஒரு தழுப்ப முடியுது. இப்போ வீடு கட்டித்தார், வீடு கட்டுறது சொல்ல எம்எல்ஏ, நாங்கள் வீடே எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு எது வேணாம், எங்களுக்கு வந்து எங்கள் நாட்டை விட்டு எங்கள் மக்களை விட்டா போகிற எங்களுக்கு ஏர்போடே வேணாம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் தமிழக மாநில மலரான செங்காந்தன் மலர்கள் அதிக அளவில் பூத்துள்ளன. குளோரிசா சூப்பர்பா எனும் அறிவியல் பெயரை கொண்ட இந்த மலர்கள் கால் நூற்றாண்டுக்கு முன்னர் தமிழகமெங்கும் வனம் மட்டுமின்றி வனம் சார்ந்த வேளாண்மை சாராத காடுகளில் பரவலாக காணப்பட்டது. ஆண்டு முழுவதும் இந்த மலரை காண முடியாது. இந்த மலர் 7 நாட்கள் வரை வாடாமல் இருக்கும். செங்காந்தல் பூத்து தீக்கொழுந்து போல் காணப்படுவதால் அக்னி கலசம் என்றும் அழைக்கப்படுகிறது. நீலகிரியில் இயற்கையாக பூத்து அழிந்து வருகிறது. ஒரே நிமிஷம், திருப்பிங்க. ரெண்டு இருக்கே, ரிஸ்க் மூணா? ஐயோ பாத்துனா, பின்னாடி வாங்க. திரும்பிருச்சு, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஜி இருங்க ஜி. ஆமா ஆமா இருக்கு, இருங்க. போயிருங்க போயிருங்க போயிருங்க, மேல ஏறிடுச்சு, போயிருங்க. போங்க 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 ஜி, போங்க ஜி.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தாந்தநாடு கிராம சாலையை ஒட்டிய குடியிருப்பு பகுதிக்குள் நேற்றிரவு 3 கரடிகள் உலா வந்தன. நீண்ட நேரம் ஒரே இடத்தில் விளையாடிய கரடிகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஹாரன் அடித்து கரடிகளை வாகன ஓட்டிகள் தேயிலை தோட்டத்துக்குள் விரட்டினர். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தாந்தநாடு குடியிருப்பு பகுதிக்குள் அடிக்கடி கரடிகள் வருவதால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உள்ளனர். கரடிகளை கூண்டு வைத்து பிடித்து வனத்திற்குள் விட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஒரே நிமிஷம் திருப்பிங்க. ரெண்டு இருக்கு ரிஸ்க், மூணா? ஐயோ பாத்துனா, பின்னாடி வாங்க. திரும்பிருச்சு, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஒரே நிமிஷம், ஜி இருங்க ஜி. ஆமா ஆமா இருக்கு, இருங்க. போயிருங்க போயிருங்க போயிருங்க, மேல ஏறிடுச்சு, போயிருங்க. கோவையில் 200 மேற்பட்ட நூற்பாலைகள் உள்ளன. தற்போது இறக்குமதி செய்யப்படும் மிக நீண்ட இழை பருத்தி விலை பன்மடங்கு உயர்ந்து ஒரு கேண்டி 1,04,000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. அதை வாங்கி நூற்பு செய்து நூலாக மாற்றினாலும் உரிய விலை கிடைக்காததால் பெரும்பாலான நூற்பாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு நூற்பாலைகள் தொடர்ந்து இயங்குவதற்கு மத்திய ஜவுளித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆலை உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தரமான பருத்தி நியாயமான விலையில் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். உள்நாட்டு நூற்புத்துறைக்கென்று போதுமான இருப்பு இருப்பதை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் எனவும் கேட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கிருஷ்ணர் ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தேவாலா ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கிருஷ்ணர் ராதை வேடமணிந்த சிறுவர் சிறுமியர் ஊர்வலமாக வந்தனர். விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் சசிகுமார், தர்ம பிரச்சார் மாநில நிர்வாகி சுப்பிரமணி துவக்கி வைத்தனர். செண்டை மேளம் முழங்க ஊர்வலம் நடந்தது. இதில் திரளானோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து வேட்டைக்கூறு மகன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடந்தது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் செஸ் விளையாட்டுப் போட்டிகள் தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. ஆசிரியைகள் முத்துலட்சுமி, சாந்தி வரவேற்றனர். இதில் குவைத் நாட்டில் 5 வகுப்பு படிக்கும் மாணவர் மித்திலேஷ் ரஞ்சித் குமார் தனது கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு பிற மாணவர்களுடன் செஸ் விளையாடினார். தனது போட்டியாளர் முத்தையன் அவரது செஸ் காயின் நகர்வு குறித்து நடுவர் கூற அதற்கு தகுந்தாற்போல் தனது காயின்களை நகர்த்தி வெற்றி பெற்றார். போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஏற்பாடுகளை ஆசிரியை செல்வ மீனாள் செய்திருந்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தென் திருப்பதி என அழைக்கப்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்ரீவாரி ஆலயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடந்தது. விஸ்வரூப தரிசனம், சகசிரநாம அர்ச்சனை, திருக்கல்யாண உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி நடந்த உரியடித்தல் நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்று உரியடித்தனர். இதேபோல் வழுக்குமரம் ஏறுதல் நிகழ்வில் மஞ்சள் நீர் தெளிக்க இளைஞர்கள் சருகுகளை சமாளித்து மரம் ஏறும் காட்சி அனைவரையும் கவர்ந்தது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
காரைக்காலில் பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்கள் பாஜக புதுச்சேரியை புறக்கணிப்பது குறித்தும் ஜிஎஸ்டி வரியில் புதுச்சேரிக்கான தொகையை வழங்காதது குறித்தும் கேள்விகளை எழுப்பினர். ராஜா செய்தியாளரை பார்த்து, நீங்கள் என்ன மீடியா, செய்தியாளரா இல்லை எதிர்கட்சியா என ஆவேசப்பட்டார். பத்திரிகையாளர் அனைவரும் திமுகவிற்கு அடிமையாக சேவகம் செய்வதாகவும் நான்சென்ஸாக பேசாதீர்கள் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் மாவட்ட பாஜக தலைவர் ஒரு செய்தியாளரை கிறிஸ்தவர் என்பதால் பாஜகவிற்கு எதிராக கேள்வி எழுப்புவதாக கூறவும் அங்கு சலசலப்பு அதிகமானது. இதனையடுத்து பிரஸ் மீட்டை பாதியிலேயே நிறுத்திய ஹெச் ராஜா நிர்வாகிகளுடன் வெளியேறினார். உங்களுக்கே முதல்ல வந்து குறிக்கோள் என்ன, யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் தெரியாம நீங்க பேசுங்க. அதனால இன்னைக்கு ஓடுதுங்க, மனுஷன் சாகாம நாடு முழுக்க சொல்றேன்னா புரியுறதா? பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடு முழுக்க உலகத்துல அமெரிக்கா இத்தாலி எல்லாம் தத்தளிச்சு செத்து போயிட்டு இருக்கான். ஷோஸ் யுவர் டெம்பரமெண்ட் அண்ட் பிஹேவியர். புரியுதா? நீங்க எப்படிப்பட்டவர்ங்கறத இப்ப நிரூபிச்சிட்டீங்க. ஓகே, எஸ், இட் இஸ் ஓவர். இல்ல, இட் இஸ் ஓவர். ஏன்னா உங்க டெம்பரமெண்ட் சரியில்லை. என்ன உட்காருங்க டாக்டர், நீங்க உட்காருங்க. இல்ல இருங்க, நீங்க பேசாதீங்க, நான் சொல்றேன். என்ன நீங்க நீங்க பத்திரிகை உலகத்துல திமுகவோட கைகூலிகள் அதிகமா போனதுனால இந்த மாதிரியா பேசுறீங்க நீங்க. அவர் மாநில தலைவர், அவர் இந்த மாநிலத்தை பத்தி சொல்றார் என்ன என்ன செஞ்சிருக்கும். நீங்க பாண்டிச்சேரியை பத்தி கேட்டனால பாண்டிச்சேரி தலைவர் சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன ஆட்சேபனை பாருங்க. நான் என்ன சொல்றேன், நாராயணசாமி இருந்தப்ப ராஜீவ்காந்திக்கு செருப்பு எடுத்து ராகுல் காந்திக்கு செருப்பு போட்டதை தவிர இங்க புதுச்சேரியில ஒண்ணும் நடக்கல. புரியுதா? அந்த மாதிரி கேவலமான சீஃப் மினிஸ்டர் முதல் இப்ப இல்லைங்கிறதே கௌரவம் புதுச்சேரிக்கு. ஏன்னா ராகுல் காந்திக்கு செருப்பு தூக்கி போட்டதை தவிர வேற என்ன செஞ்சார் காங்கிரஸ் ஆட்சியில நாராயணசாமி? ஆகவே செருப்பு தூக்குறவர் சீஃப் மினிஸ்டர் இல்லைங்கிறதே முன்னேற்றம் சார். பாருங்க, நீ தமிழக புதுச்சேரியில பாஜக வளர்ச்சி பார்க்கணும்னா கண்ணால பார்க்க முடியும். பரம்பிக்குளம் ஆழியாறு தொகுப்பணைகள் மூலம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. குடிநீர் திட்டத்துக்கும் பயன்படுகிறது. பிஏபி திட்டத்தில் கேரளாவுக்கு ஆண்டுதோறும் 19.55 டிஎம்சி தண்ணீர் வழங்கப்படுகிறது. தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய 30.5 டிஎம்சி தண்ணீருக்கு பதிலாக சராசரியாக 22 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே கிடைத்து வருகிறது. இந்த நிலையில் ஆழியாறு அணையிலிருந்து திண்டுக்கல்லில் உள்ள ஒட்டன்சத்திரம் நகருக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால் ஒட்டன்சத்திரம் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பிஏபி பாசன இயக்க பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வித்யாலயம் பகுதியிலிருந்து கலெக்டர் ஆபீஸ் வரை 3000 பேர் பேரணியாக சென்றனர். இதில் பல்லடம், சூலூர் தொகுதி எம்எல்ஏக்கள் ஆனந்தன், கந்தசாமி, பாஜக விவசாய அணி தலைவர் நாகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் முகமது தஸ்தகிர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் அறிவியல் பேரவை மற்றும் பெரிசா அகாடமி சார்பில் விண்வெளி தொழில்நுட்ப கருத்தரங்கு நடைபெற்றது. மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் ரவிச்சந்திர ராமவண்ணி தலைமை வகித்தார். வேல் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் மலையரசு முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக இஸ்ரோ முன்னாள் மூத்த விஞ்ஞானி இங்கர்சால் கலந்து கொண்டார். மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். இந்திய நாட்டினுடைய விண்வெளி வீரர்கள் இந்த பூமி பந்தை சுற்றி வந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அத்தகைய ஒரு தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதற்கான பல்வேறு வகையான முயற்சிகளை
நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கான டெஸ்டிங் அல்லது அதற்குரிய மனிதர்களை மிக பத்திரமாக கொண்டு விண்வெளிக்கு கொண்டு சென்று திருப்பி வரக்கூடிய அதற்குரிய பரிசோதனை முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.